Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூ வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல Realme 12 Pro ஓட ஒரு பெஸ்ட் செட்டிங்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னலாம்ன்றத பார்க்க போறோம். இந்த Realme 12 Pro ஸ்மார்ட்போன் Realme UI 5.0 ல பேஸ்ட் ஆன் Android 14 OS ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதுல வந்து எனக்கு ரெண்டு OTA அப்டேட்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 50+60 ஃபீச்சர்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கு. பேசிக்கா இந்த 12 Pro ஸ்மார்ட்போன் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து நிறைய அந்த தேவையில்லாத ஆப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்லாம் சரியில்லை. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் நமக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனே ரியல்மி ஃபோனில் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் நார்மலாக பேட்டரிலாம் செக் பண்ணும்போது பார்க்கும்போது ஆல்வேஸ் ரொம்ப அதிக டைம் யூஸ் பண்ண ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் ஆஃப் ரியல்மி தான். ஸோ ஈவன் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளான்ஸ் ஆஃப் ரியல்மி வந்து காமிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் கண்டென்ட்லாம் வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டே நம்ம கிளான்ஸ் ஆஃப் ரியல்மி வந்து ஆஃப் பண்ணுறோம். செட்டிங்ஸில் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் இருக்கும், இந்த ஆப்ஷன் போயிடுங்க. அப்படி இல்லைனா ஹோம் ஸ்க்ரீனே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் மோர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் கிளான்ஸ் ஆஃப் ரியல்மி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே லாக் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வந்து டிசபிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா மேபி நம்ம கைப்பட்டு கூட நம்ம வந்து அதை ஆன் பண்ணிவிடுவோம், அதனால் அதை டிசபிள் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ஃபுல்லாகவே டிசபிளும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஸில் போயிட்டு ஸோ ஆப் மேனேஜ்மெண்ட் போயிடுங்க. அண்ட் இதில் வந்து இந்த 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ சிஸ்டம்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிளான்ஸ் ஆஃப் ரியல்மி ஆப் இதில் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் கிளான்ஸ் ஆஃப் ரியல்மி. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிசபிள் கொடுத்துருங்க. டிசபிள் கொடுத்ததுக்கப்புறம் ஆல்சோ டேட்டா யூசேஜில் வந்து பேக்ரவுண்ட் டேட்டா எனபிள்டில் இருக்கும், இதையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளான்ஸ் ஆஃப் ரியல்மி வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ஆன் ஆகாது. அண்ட் ஃபோனில் ரொம்ப ப்ராசஸ் ரன் ஆகிறது தவிர்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ரியல்மி ஃபோனில் குளோபல் சர்ச் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஆனால் அதில் வந்து நம்ம சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஜஸ்ட் வந்து இப்படி ஸ்வைப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிடும். அண்ட் கீபோர்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அப்படின்னு போட்டு கேம்ஸு, நியூஸு, ஹாட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஏதேதோ ஆர்டிகல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குளோபல் சர்ச் வந்து உண்மையிலே நல்ல ஒரு ஃபீச்சர் தான். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஸ்வைப் டவுன் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு என்ன ஆப் வேணுமோ அதை உடனே எடுத்துக்கலாம், என்ன காண்டாக்ட்டு கால் பண்ணுமோ அதை பண்ணலாம், ஏதாவது கூகுள் சர்ச் பண்ணாலும் அதுவும் வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். பட் இதில் இருக்கிற இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கு இந்த குளோபல் சர்ச் பேஜுக்கு போனோன்னே இந்த மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹோம் பேஜ் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 options டிசபிள் பண்ணிவிடுங்க. அண்ட் ப்ளஸ் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன் இருக்கும், இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பெர்மிஷன்ஸில் போனீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் எனபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் காண்டாக்ட்ஸ் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும். ஸ்டோரேஜ் கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் சர்ச் பண்ணுறீங்கனாலும் அங்கே ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து சர்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஸ்வைப் டவுன் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தேவையில்லாத ஆப்ஸும் கிடையாது, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் கீபோர்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து இப்போ என்னோட காண்டாக்ட் எடுக்கணுன்னா ஸோ விக்கின்னு சர்ச் பண்ணேன்னா இப்போ என்னோடய காண்டாக்ட் வரும், ஜஸ்ட்டு கால் கொடுத்தா கால் போயிடும். அண்ட் இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் சர்ச் பண்ணோம், ஸோ நீங்கள் கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு அந்த என்னவோ அந்த கீவேர்ட் போட்டுட்டு க்ரோம் கொடுத்துட்டிங்கன்னா க்ரோமில் வந்து உங்களுக்கு சர்ச் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி க்ரோமில் ஈஸியாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் பார் தான் வேணும் எனக்கு, குளோபல் சர்ச் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்வைப் டவுன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக குளோபல் சர்ச் தான் வரும். பட் அது வேண்டாம் நினச்சிங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போங்க, ஹோம் பேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ஸ்வைப் டவுன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஷெல்ஃபு வேணுன்னா ஷெல்ஃப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன் ப்ளஸ் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபுன்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விட்ஜெட் ஆப்ஷன்லாம் அதில் காட்டும். ப்ளஸ் வந்து ஸ்டெப் கவுண்டிங்லாம் நீங்கள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஷெல்ஃபில் அந்த ஆப்ஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் நார்மலாக நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் இதுக்கு முன்னாடி மேலேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இங்கே பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணாலும் உங்களால் நோட்டிஃபிகேஷன் பாரில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்றதை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபோனில் பேசிக்காக இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னா டபுள் டேப் பண்ணி ஸ்க்ரீனை அவேக் பண்ணுறது, டபுள் டேப் பண்ணி ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறது. ஸோ அந்த ஆப்ஷனுக்கும் வந்து நீங்கள் ஜஸ்ட் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ஸோ ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீனில் தான் அதுவும் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து டபுள் டேப் டு லாக் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டபுள் டேப் டு வேக் ஆர் டர்ன் ஆஃப் த ஸ்க்ரீன் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இப்போ நீங்கள் ஜஸ்ட் டபுள் டேப் ஸ்க்ரீனில் பண்ணிங்கன்னா இது ஆஃப் ஆகிடும், அகைன் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகும். ஸோ இப்போ நீங்கள்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லாக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்போ டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள்
லாக் அன்லாக் பண்ணியாச்சு இப்போது ஆல்ரெடி. பட் வந்து நீங்கள் ஃபேஸ் அன்லாக்கு நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. பட் எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இப்படி ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லாக் ஸ்க்ரீன் பேஜை டிசபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் போனதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் போயிட்டு டிவைஸ் அன்லாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபேஸ் அண்ட் ஸ்க்ரீன் அன்லாக் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து என்டர் ஹோம் ஸ்க்ரீன் ஆஃப்டர் அன்லாக்கிங்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து லாக் பண்ணிவிட்டு ஃபேஸ் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீன் பேஜுக்கே போயிடும். ஸோ நடுவில் ஒரு லாக் ஸ்க்ரீன் பேஜ் வந்து அது திருப்பி ஒரு ஸ்வைப் அப் பண்ணுறது, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டைமிங் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட், நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபோனில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்க அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் இந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது அண்ட் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த ரைஸ் டு வேக்கப் ஃபீச்சர் வந்து ஒன் ஆஃப் த ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபோனை ரைஸ் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த ரைஸ் டு வேக்கப்பால் என்னென்னா, ஸோ அன்வான்டாக அன்னெசரியாக ஸோ அப்பப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரைஸ் டு வேக்கப் ஃபீச்சரை வந்து ஆஃப் பண்ணுறது பெட்டர்னு வந்து தோணுது. ஸோ அதை ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரீன் வந்து லைட் வந்து சும்மா எடுத்தால் ஃபோன் அப்படி சும்மா ஷேக் பண்ணால் கூட ஸ்க்ரீன் வந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அப்போ அதுக்கும் வந்து சேம் ஹோம் ஸ்க்ரீன் வந்து லாக் ஸ்க்ரீன் செட்டிங்கில் போனீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ரைஸ் டு வேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபோன் எப்படி நீங்கள் ஷேக் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஸோ டிஸ்பிளே வந்து அடிக்கடி ஆன் ஆகாது. ஸோ நீங்கள் டைம் பார்க்கணுனாலும் ஸோ நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலே ஈஸியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து மாறும். நீங்கள் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணுவீங்கன்னா ரைஸ் டு வேக்கப் ஃபீச்சரை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அது கொஞ்சம் பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃபை காலிங் ஆஃப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ரியல்மி ஃபோனில் இதுக்கு முன்னாடி நான் நேர்ஸோ ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை காலிங்னால என்ன பிரச்சனைனா, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒய்ஃபை இருக்கும்போது ஒய்ஃபை காலிங்கில் வந்து கால் பேசுவோம், ஒரு சமயம் நம்ம பேசுறது வந்து விட்டு விட்டு கேட்கும். ஸோ அதனால ஒய்ஃபை காலிங் வந்து கொஞ்சம் ஒரு சமயம் வந்து ட்ரபுள் பண்ணும். ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் மொபைல் நெட்ஒர்க் போயிடுங்க செட்டிங்ஸில் அண்ட் இதில் வந்து என்ன சிம் கார்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் வந்து ஒய்ஃபை காலிங்னு இருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக எனபிள்டில் இருக்கும், இது வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் எனபிள்டில் இருக்குது அப்படின்னா இங்கே ஒய்ஃபை காலிங் ப்ரிஃபரன்ஸில் ஒய்ஃபை காலிங் ப்ரிஃபர்டுன்னு இருக்கும். ஸோ அதை வேணால் வந்து மொபைல் காலிங் ப்ரிஃபர்டுன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களோட ரியல்மி 12 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் ஸோ நீங்கள் ஃபோன் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தீங்க அண்ட் மேபி லாக் ஸ்க்ரீனில் இருக்கும் போது கூட ஸோ யார் வேணால் நோட்டிஃபிகேஷன் பார் ஆக்சஸ் பண்ணுறதுனால மேபி அவங்க மொபைல் டேட்டாவை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அண்ட் ஹாட் ஸ்பாட்டை கூட ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக வந்து இன்னொரு ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால் லாக் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் பாரே வந்து லாக் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடுங்க. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் போயிட்டு அண்ட் இந்த பேஜில் லாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்வைப் டவுன் டு லாக் ஸ்க்ரீன் டு வியூ நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்னு இருக்கும். ஸோ இதை வந்து டிசபிள் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் இருக்கும் போது ஸோ நீங்கள் மேலேருந்து எந்த சைட்லேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் பாரே வராது, நோட்டிஃபிகேஷன் ட்ராயர். ஸோ எந்த ஒரு குயிக் செட்டிங்ஸும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி டைப் ஆஃப் ஃபீச்சர். ஸோ இது வந்து உங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், இந்த ரியல்மி 12 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபோன் வாங்கினதுக்கப்புறமே மெயினாக பண்ண வேண்டிய கஸ்டமைசேஷன் இந்த தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னும் போது உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹாட் கேம்ஸ் ஹாட் ஆப்ஸ்ன்னு ஒன்று வரும். ஸோ அந்த ஹாட் கேம்ஸ் இல்லை ஹாட் ஆப்ஸ் வந்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து ஹாட் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்னு இருக்கும், இதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது எல்லாமே பேக்ரவுண்டில் வந்து ஆல்வேஸ் ரன் ஆகிட்டே இருக்கும் அண்ட் ஆட்டோ அப்டேட் ஆப் மார்க்கெட்டுன்னு இருக்கும், இதையும் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. அண்ட் மெயினாக இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் எதுலேருந்து அதிகமாக வருதுன்றதை காட்டுற பாருங்கள். ஸோ மெயினாக மூணு அப்ளிகேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போது ஆப் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு 10 நோட்டிஃபிகேஷன் ஆவரேஜாக வந்து கிடச்சிரும். அண்ட் கேம் சென்டர், ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஸோ ஒரு 5-6 அப்படின்ற மாதிரி வந்துடும். அண்ட் இன்டர்நெட்டுன்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே மோசமானது. ஸோ ஒரு நாளைக்கு 10, 15, 20 வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸு. ஸோ அண்ட் எல்லாமே வந்து தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து நீங்கள் டிசபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸில் போயிடுங்க. இங்கே ஆப் மேனேஜ்மெண்ட் போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லா ஆப்பும் காட்டும். ஸோ இதில் மெயினாக ஆப் மார்க்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதை டிசபிள் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்குள்ளே போகும்போதும் டேட்டா யூசேஜ்னு இருக்கும். ஸோ அதில் பேக்ரவுண்ட் டேட்டா எனபிள்டில் இருக்கும்.
ஸோ அதை வந்து டிசபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய ஆப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம் சென்டர் நீங்கள் பண்ணணும், அண்டு ஆப் மார்க்கெட் வந்து நீங்கள் பண்ணணும், அண்டு இன்டர்நெட்டுன்ற இந்த அப்ளிகேஷன் இதை டிசபிள் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து அப்போ எப்போவுமே வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து டிசபிள் கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி டேட்டா யூசேஜில் பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் ப்ளஸ் இது இல்லாமல் அன்வான்டாக சில ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ லைக் ஸ்னாப் சாட்டுன்ற ஒரு ஆப்பு, ஃபின்ஷியல் பேவும் அவங்களோட ஆப் தான், அது வேணும்னா டிசபிள் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கேம் ஆப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா ஒரு அப்டேட் வரும். ஸோ அந்த அப்டேட்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கேம் ஆப்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து டிசபிள் பண்ணிவிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க உங்களோட ஃபோன்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆப் வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ் வந்து போயிடுங்க. ஸோ இதில் வந்து சேம் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீனில் போனீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஆப் ஸ்டார்ட் அப் அண்ட் க்ளோசிங் அனிமேஷன் இருக்கும், அனிமேஷன் ஸ்பீடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு கொடுத்துருங்க.